ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது ஆஸ்திரேலிய மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடந்த T20 போட்டியில் மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் போட்டியில் அவர் ஓய்வு பெற்றுவிட்டதால் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்ற 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாட இருக்கும் தோனியை ஆஸ்திரேலியாவின் பல முன்னணி வீரர்கள் தொடர்ந்து புகழ்ந்து வருகிறார்கள். இது தோனி ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் அணியின் கேப்டனான டிம் பெயின், கிரிக்கெட் வரலாற்றிலேயே சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்றால் அது தோனி தான், லிமிடெட் ஓவர்ஸ்ல தோனி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ், தோனி ஒரு அசாத்தியமான திறமை கொண்ட வீரர் அப்படின்னும், எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தும் தன்னோட அணியை வெற்றி பாதை கடத்தி செல்லும் திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட முன்னணி வீரர்களான ஆரோன் ஃபின்ச், உஸ்மான் கவாஜா ஆகியோரும் தோனியை பத்தி புகழ்ந்திருக்காங்க. தோனி போன்ற ஒரு அற்புதமான வீரரோட அறிவுரையானது ஒரு அணிக்கு எப்போதுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்திய அணியின் தொடக்க வீரரான ரோஹித் சர்மா, தோனி தான் இந்திய அணியோட ஒளிக்காட்டும் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2018 ஆண்டில் நடந்த ஒருநாள் போட்டிகளில் தோனி சோபிக்கவில்லை என்றாலும், இந்த ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் அவர் தனது திறமையை நிரூபித்து அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.